நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சிங்களா? நாங்கள் வந்து திங்கட்கிழமை பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம காப்பு கட்டி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து கோலமெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டோங்க. கலர் பொடி எல்லாமே கொடுத்து நைட்டு 1 மணி ஆகிடுச்சிங்க. எல்லாம் கோலம் போட்டு ரெடியாக வச்சுட்டோம். காலையில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கோலம் போட்டுட்டங்க. அடுத்து வந்து காலையில் எழுந்திரிச்சி நேரத்துலேயே எல்லோரும் குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி பொங்கல் வந்து நல்லா பொங்கி வந்து பொங்கல் விழுந்துடுச்சுங்க. அதுக்கடுத்து பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே வந்து சாமி கும்பிட்டு அரிசி வந்து பொங்க பானையில் போட்டிருக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பொங்கல் வந்து நல்லா ரெடியாயிருச்சுங்க. இப்போ நம்ம பொங்கல் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வைக்க போகிறோங்க. அதாவது தேங்காய், பழம், அதோட வந்து காய்கறிகள், பருப்பு, அரிசி இதெல்லாமே எடுத்து வைக்க போகிறோங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு பூசணிக்காய் இது மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிட்டோங்க. அப்படி பார்த்து நம்ம வீட்டில் நல்ல மனநிறைவோடு சந்தோஷமாக நம்ம வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. நீங்களும் இந்த டைமில் சாமி கும்பிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thank you.